உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிதானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு அண்ணன் சீமான் மேடை தவறாம சொல்லுவாரு. ஆனா என்ன கேட்டா, அந்த ஆட்சி அதிகாரத்தை விட வலிமையானது அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய வாக்குகள்லாம் சொல்லுவேன். அந்த வாக்குகளை 500க்கு 1000த்துக்கும் விற்று அந்த அதிகாரத்தை தவறானவங்க கையில கொடுத்ததுனால தான் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது மண்ணின் மக்கள் அகதியாகவும் அடிமையாகவும் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால அந்த அதிகாரத்தை அடையணும் அப்படின்னா நமக்கான வாக்குகள் நமக்கு வந்து சேரணும். அந்த வாக்குகள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து நம்மவர்களாகவே இருக்கணும், தமிழர்கள் தமிழர்களாகவே இருக்கணும், தன்னை உணர்ந்தவர்களாக இருக்கணும், தன்னுடைய நிலை உணர்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. இன்னைக்கு நான் வந்து அடிமைகளாக வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதான் உண்மை. அதாவது ஆளக்கூடிய அரசாங்கங்கள்ட்ட இருந்து இலவசங்களையும் சலுகைகளையும் பெறுவதற்கும் ரேஷன் கடையில வரிசையில் இருந்து வேட்டு சலையும் அரிசி பருப்பு வாங்குறது தான் நம்மளோட உரிமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது எனக்கு கொடுக்காம போயிட்டான், என்னோட உரிமை பறி போயிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அதுக்கு காரணம் இந்த மண் நம்மளுடையது, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் நமக்கானது. அதே மாதிரி இந்த மண்ணில் வாழ வந்த மற்றவர்களையும் நாம் சகோதரர்களாக நேசிப்போம். ஆனால் அந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமையை வந்து நாம் நம்ம கையில வச்சிருப்போம். ஏன்னா உலகம் முழுவதும் அதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உணராதவர்களாக இருக்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு திராவிடனும் ஆரியனும் நம்மளை வந்து இன்னைக்கு அடிமையாக நடத்திட்டு இருக்கிறான். உலகமெங்கும் பரவி வாழ்ந்த, குறைந்தபட்சம் ஆசிய கண்டமெங்கும் பரவி வாழ்ந்த தமிழன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள சுருக்கப்பட்டிருக்கான். அதுவும் சில நாட்களில் பறிபோக போகிறது அப்படிங்கிற நிலவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கான். அப்போ இப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, தமிழர்களுக்கு தன்னை உணர்த்துவது, தான் யார் என்ற உணர்த்துவது, தன்னுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது புரிய வைக்கிறது. அதாவது இது வரைக்கும் ஆரியனும் திராவிடனும் திருத்து சொன்ன வரலாறுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டுட்டு இருக்கு. அப்போ தமிழனுக்கு தன்னை உணர்த்த வைக்கணும்னா என்ன பண்ணணும், திராவிடர்கள்ட்ட இருந்து ஆரியர்கள்ட்ட இருந்து தமிழனை வேறுபடுத்தி காட்டணும், நம்மளுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அந்த வேலையை யாராவது செய்ய வந்தாங்கன்னா ஆரியனும் திராவிடனும் அப்படி வந்தவர்களை அடியோடு வேரோடு வேரோடி மண்ணோடு அழிப்பதற்கு தயாராக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முறைகேடாக இந்த மண்ணை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் இனத்தின் அடையாளம் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமைன்னு சொல்லிட்டு ஒருத்தரால் இங்கே நடமாட முடியுது. தமிழ் இனத்துக்காக போர் செஞ்ச தேசிய தலைவனை இன்னைக்கு வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு இங்கே நடமாடிட முடியுது. ஆனால் தமிழர்களுடைய வாக்குகளை வாங்கிறதுக்கு மட்டும் நான் தமிழர்களே தமிழர்களே நான் கடலில் தூக்கிப்பட்டாலும் கட்டுமரமாக உங்களுக்காண்டி மிதப்பேன்னு பேசினவங்கெல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்ச உடனே நான் திராவிடன் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் கொரோனாவுக்கு நிதி வேணும்னா உலக தமிழர்களே உதவி செய்யுங்கள்றாங்க. நம்மளை எந்த இடத்துல வச்சு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த உணர்வை வந்து இவங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னா நாம் யார் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு உணர வச்சா மட்டும்தான் அது சாத்தியம். அந்த வேலையை இன்னைக்கு செய்ய வந்திருக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும். ஆனால் அவர்களை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற வேலையை செய்ய வேண்டியது ஊடகங்கள். அந்த ஊடகங்கள் எந்த ஊடகமும் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. தமிழன் இன்னைக்கு தன்னுடைய நிலத்தில் உரிமையோடு வாழ்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு இவ்வளவு கனிம வளங்கள் கடத்தப்படுமா, எந்த ஊடகத்துல அதை பற்றி செய்தி வருதா? ஒரே ஒரு கூட்டம் தான் போராடிக்கிட்டு இருக்கு. அதாவது தான் யார் அப்படிங்கிறதையே உணர்ந்த கூட்டம், நாம் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்த கூட்டம், நாம் தமிழர் கூட்டம் மட்டும்தான் போராடிட்டு இருக்கு. எந்த தொலைக்காட்சியும் எந்த செய்தி தொலைக்காட்சியும் அதை காட்டுதா? எந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய யூடியூப்ல இருக்கக்கூடிய வலைவலியில் இருக்கக்கூடிய யாராவது அதை பத்தி பேசுறாங்களான்னா பேச மாட்டாங்க. ஏன்னா அத்தனை பேருக்கும் சம்பளம் தர்ற முதலாளிகள் தான் அதையெல்லாம் செய்யறாங்க. அதனால அதை பேச மாட்டாங்க. ஆனால் பாதிக்கப்பட போறது யாரு, இங்க இருக்கக்கூடிய தமிழனும் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய வருங்கால தலைமுறையும் தான். அப்போ அதை பத்தி பேச வேண்டிய அவசியம், அதை கொண்டே உணர்த்த வேண்டிய அவசியம், அதனால ஏற்படக்கூடிய இழப்புகளை எதிர்கால தலைமுறைக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து உணர்த்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த வேலை யார் செய்வானா, இன்னைக்கு தமிழ் தேசியம் சார்பாக செயல்படக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக வந்து யூடியூப்ல செயல்படக்கூடிய வலைவழி நண்பர்கள் தான் செய்ய முடியும். அந்த வேலையை செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சொல்லப்போனா இன்னைக்கு சில ஊடகங்கள் முடக்கப்பட்டிருக்கு. சாட்டை துறைமுருகன் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ராஜராஜ சோழன் பார்ப்பன அடிமைன்னு சொன்னவனும் பிரபாகரன் வந்து தீவிரவாதின்னு சொன்னவனும் வந்து இங்கே வெளியே நடமாட முடியும். ஆனால் தமிழ் இனத்தின் உரிமைக்காக பேசிய சாட்டை துறைமுருகன் மாதிரியான ஆட்கள் வந்து உள்ளதான் வைக்கப்படுவாங்க, சிறையில் தான் வைக்கப்படுவாங்க. தமிழர் நாட்டில் தமிழர் உரிமைகளுக்காக பேசிய வந்து 50 நாளுக்கு மேலே சிறையில் இருக்கான். நம்மளால் எதுவும் செய்ய முடியல. காரணம் உரிமை நம்மக்கிட்ட இல்லை, இந்த ஆட்சியும் அதிகாரமும் நம்மக்கிட்ட இல்லை. யார் வந்து தமிழ் இனம் வந்து இதே இலங்கையில் அழிக்கப்படும் போது, ஈழத்தில் அழிக்கப்படும் போது இந்த முதலமைச்சர் பதவி, ஒன்றுக்கும் உதவாத முதலமைச்சர் பதவியை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவங்க தான் வந்து
அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த பதவிக்கு விட்டு கொடுக்காம போட்டிக்கிட்டு அந்த பதவியை நம்ம வந்து சாகர வரைக்கும் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுக்குமே உதவாத பதவிக்கு ஏன் அவ்வளவு தக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பி பார்க்காததுதான் தமிழனுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம். அது மட்டும் இல்லாம நம்மளே சில பேர் அது ஒன்றிய அரசுக்கு கங்காணி வேலை பார்க்குற பதவி, அந்த பதவி வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்களுக்கு அடிமையாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிமை பதவியை வச்சுட்டு தான் நீங்க சாட்டை திருமணம் உள்ள வைக்க முடிஞ்சிருக்கு. அந்த அடிமை பதவியை வச்சுட்டு தான் நீங்க பல வழக்குகளை வந்து வாபஸ் வாங்க முடிஞ்சிருக்கு. அந்த அடிமை பதவி வச்சுட்டு தான் ஸ்டெர்லைட்டை திறந்து விட முடிஞ்சிருக்கு. அந்த அடிமை பதவியை வச்சுட்டு தான் நீங்க கல்வி வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகும்போதும் கேரளால இருந்து கழிவுகள் இங்க வர்றதை தடுக்க முடியாத இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கு. அதை புரியாததுனாலதான் நம்ம இன்னும் 500,000 வாங்கிட்டு அவங்க கிட்ட வாக்கு செலுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதே வந்து நம்ம மக்களுக்கு உணர்த்தணும். அப்படி உணர்த்தணும்னா அதுக்கு வந்து இன்னைக்கு வலையொலியில் பேசக்கூடிய நண்பர்களை வந்து வளர்த்து விடணும். அப்படி யார் வளர்த்து விட முடியும் அப்படின்னா, இன்னைக்கு பேசு தமிழா பேசு வலையொலி முடக்கப்பட்ட போது தமிழ் தேசியம் சார்பாக பேசக்கூடிய எல்லாரும் வந்து அந்த வலையொலிக்கு வந்து ஆதரவு கொடுத்து அந்த வலையொலி மீண்டும் தொடங்கப்பட்ட போது அதை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிங்கள்னு உலக தமிழர்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு, இந்த சின்ன சின்ன ஊடகங்கள் தான், என்னை போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் தான், 3,000, 5,000, 1,000 சப்ஸ்கிரைபர், 500 சப்ஸ்கிரைபர் வச்சவங்கலாம் கூட தன்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட சொன்னாங்க, பேசு தமிழா பேசு ஆதரிங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய நிலைமை கொண்டு வாங்கன்ட்டு. இன்னைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணன் வந்து கடந்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவருடைய முயற்சியோடு சேர்ந்து மற்றவருடைய முயற்சியும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு அவர் மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு, தமிழ் தேசிய ஊடகங்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்படணும், மக்கள்கிட்ட சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நாங்களும் சொல்றோம், வளர்ந்தவர்கள் தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதாவது பாகுபாடு பார்க்காம 200 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் கூட உங்களுக்கு 2,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவர்களுக்கும் ஆதரவு கேளுங்க. தமிழ் தேசியம் சார்பா பேசக்கூடிய எல்லாருமே கேளுங்க. எனக்கு கேட்டால் சாட்டை துறைமுருகன் அண்ணன் கூட அவர் 6,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தார், கொஞ்சம் மற்றவங்களுக்கும் கேட்டிருக்கலாம், இனிமே வந்து கேட்பாருன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அண்ணன் ராஜவேல் நாகராஜன் உங்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே அறிமுகப்பட்டவர்கள். ஒரு மலைக்கு அடியில் நின்று ஒருத்தர் வந்து கூச்சல் போட்டா அது அவங்களுக்கு எதிரொலியா தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. ஆனா அதே நேரத்தில் மலைக்கு மேல நின்று குரல் கொடுத்தோம்னா அது வந்து எல்லாருக்குமே கேட்கும். நீங்க இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்த நிலையில் இருக்கீங்க, மக்களுக்கு அறிமுகமானவங்களா இருக்கீங்க, எங்களை அடையாளம் காட்டினீங்கன்னா, அதாவது எங்களை வளர்த்துக்க நீங்க உதவினீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு பேட்டியில, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் பேச்சாளர்களுக்கு பஞ்சம் இருந்துச்சு, சாட்டை துறைமுருகன் வந்து கட்சி விட்டு அந்த நேரம் பார்த்து நீக்கப்பட்டாரு, பேச்சாளர்களுக்கு பஞ்சமா இருக்கிறதுனால அந்த நேரத்துல வந்து காணொலி பதிவு செய்ய போயிருந்தேன், நான் வந்து மேடையில் ஏறி பேசினேன்ட்டு, அதாவது 30,00,000 சீமான்களை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையா பேசுறோம். சீமான் தம்பிகள்லாம் வந்து அப்படி கொள்கையோட எடுத்து பேசுவாங்கன்னு பேசுறோம். ஆனா மேடையில பேசுறதுக்கு ஆள் இல்லாத பஞ்சமான சூழ்நிலை உருவாச்சுன்னு நம்ம வாயிலே ஒத்துக்கொள்ள வச்சுட்டாங்க, சரியா? அப்போ இன்னைக்கு வலையொலி எடுத்து பேசிட்டு இருக்க நண்பர்கள் பல பேர், தொகுதிக்கு 2 பேர் எடுத்தா கூட 234 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல தேருவாங்க. அத்தனை பேரையும் உட்கார வச்சு அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து அவர்களை வளர்த்து விட்டால், அவர்களை வளர்ந்த வலையொலிகள் வந்து அடையாளம் காட்டி வளர்த்து விட்டால், அடுத்த தேர்தலில் நமக்கு இந்த நிலைமை வராது. திரும்பிய திக்கமல்ல பக்கமெல்லாம் பேச்சாளர்களாகவே இருப்பாங்க. இன்னைக்கு யூடியூப்ல பேசக்கூடிய பல பேர், பாயம்பொழி சேனல் நடத்தக்கூடிய தம்பி குருமுருகன், நயம்படபுறை சேனல் நடத்தக்கூடிய தம்பி பாலா, நம்ம கனவு தேசம் ராஜ்குமார், இன்னும் தமிழ்குடிய வலையை சேர்ந்த தன் நண்பர் சுந்தர், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சரியாக வளர்த்தெடுத்தால் மிகப்பெரிய பேச்சாளர்களாக வருவாங்க. ஏற்கனவே இந்த திறமை இருக்குது, எங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம். மக்களுக்கு யார் நம்ம எந்த நிலமையில் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துவோம். உணர்த்துவதற்கு நீங்களும் வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள் அப்படிதான் கேட்குறோம். இதை நான் உதவின்னு கூட சொல்ல விருப்பப்படலை, ஏன்னா வந்து சகோதரர்களுக்குள்ளே செய்வதற்கு பேர் உதவியாக இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். உங்களுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் ஒருவருக்கொருவர் வந்து உயர்த்தி விடுவதற்கு முயற்சி செய்யும் நினைக்கிறேன். இந்த காணொலி அண்ணன் ராஜவேல் நாகராஜனையும் சாட்டை துறைமுருகனையும் இன்னும் வளர்ந்திருக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசிய ஊடகங்களையும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். போய் சேர்க்க பண்ணணும்னு நம்புறேன். கொண்டு போய் சேருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வளர்த்து விடுங்க. வளர்த்து விடுறது மூலமா நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை வெள்ள வைப்போம், தமிழ் தேசிய அரசை இங்கே நிறுவோம். இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகளை பாருங்கள், 2,00,000 சப்ஸ்கிரைபர், 3,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கணும் கூட தன்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட் எடுத்து போட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறாங்க, அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வளர்ந்ததும் அதுக்கடுத்து அவங்களை செய்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் உயர்த்தி பிடிக்கிறாங்க. தவறான தத்துவத்தை முன்னிட்டு நம்மளை அடக்கி ஆள வேணும்னு நினைக்கிறவனுக்கு அவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய இயக்கத்தின் மேலே பற்றி இருக்கும்போது, தன்னுடைய நோக்கத்தின் மேலே உறுதி இருக்கும்போது, நாம் நம்மளுடைய மண்ணில் வளர்ந்து செழித்து நம்முடைய தலைமுறையை தலைக்க வைக்கணும்னு நினைக்கிறோம்னா நமக்கு அதில் எவ்வளோ பற்று இருக்கணும், எவ்வளோ வெறி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவோம். அண்ணன் ராஜவேல் நாகராஜனும் சரி, மற்ற வளர்ந்த யூடியூபர்ஸும் சரி, மற்ற ஊர் யூடியூபர்ஸை அவங்க உங்கள் கண்ணில் பட்டா 200 யூடியூபர்ஸ் இருந்தால் கூட சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட அவங்களையும் வந்து கைதூக்கி விடுவதற்கு, அவர்களையும் வந்து வளர்த்து விடுவதற்கு வழி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.